ஹாய் கைஸ், வெல்கம் டு நாங்க எப்பவுமே இப்படிதான் சேனல். இந்த வீடியோவில் வில்லிவாக்கம் சப்வே கிட்ட ஒரு சூப்பரான சூப் கடையோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வில்லிவாக்கம் சப்வே கிட்ட போயிட்டு மெடிசன் சூப் கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்தளவுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா இது அந்தளவுக்கு ஃபேமஸ் இது சப்வே கிட்ட. நான் முக்கியமாக இவங்க கடைக்கு வந்ததே அவங்களோட மெடிசன் சூப்பை ட்ரை பண்ணுறதுக்கு தான். மெடிசன் சூப்போட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பும் நண்டோட சூப்பையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பர்மா ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ண போட்டி ஃப்ரையோட கிரேவியும் ஆட் பண்ணிடுறாங்க. இந்த மூணு விஷயமே ஒன்றா சேர்ந்த அப்புறம் தான் அது மெடிசன் சூப்பாக மாறுது. குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சிப் போகும் போதே தொண்டையில் ஒரு காட்டு தெரியும் பாருங்களேன், வேற லெவலில் இருந்தது குடிக்கிறதுக்கு. இவங்க கிட்ட சூப்பை வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா முட்டை போட்டு குடிக்கலாம், இல்லை ரத்த பொரியல், இல்லை போட்டி கூட போட்டுக்கலாம். அங்கே வந்தவங்க பாதி பேர் எல்லாருமே போட்டி போட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து நண்டு சூப்பில் போட்டி ட்ரை பண்ணியிருந்தேன். நண்டோட ஃப்ளேவர் சூப்பில் ரொம்ப நல்லாவே இறங்கியிருந்தது. போட்டியும் வேற நல்லா வெந்திருந்தது. குடிக்கிறதுக்கே அல்டிமேட்டாக இருந்தது சூப். உங்களுக்கு கோல்டோ காஃபோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வில்லிவாக்கத்தில் போய் இந்த மெடிசன் சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீரியஸாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நான் இந்த ஷாப்பை ட்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லா கோல்டும் காஃபும் இருந்தது. இது குடித்த அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. வில்லிவாக்கத்தில் இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப்புன்னு சொல்லுவாங்க. நான் நின்று சூப் குடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஒருத்தர் சூப்பை குடித்து முடிச்சுட்டு அவர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கும் வந்து சூப் வாங்கிட்டு போனார். அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஃபேமஸாக இருக்குது இந்த சூப்பு. அதுக்கு முக்கியமான காரணமே வந்து அவங்க பர்மா ஸ்டைலில் ரெடி பண்ணுற அந்த சூப்போட டேஸ்ட்டு தான். எல்லாருமே சூப்பை குடித்து முடிச்சுட்டு ஒரு முட்டை மசாலா ட்ரை பண்ணாமல் போவே இல்லை. எனக்கே அது டெம்ட் ஆகி நானும் ஒரு முட்டை மசாலா ஆர்டர் பண்ணாங்க. அது சாப்பிட்றதுக்கே நல்லா ஸ்பைசியாகவும் டேங்கியாகவும் இருந்தது. நீங்களும் இங்கே சூப் குடிக்க போனீங்கன்னா ஒரு முட்டை மசாலா கடைசியில் ட்ரை பண்ண மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இவங்ககிட்ட சூப் மட்டும் இல்லாமல் பர்மா ஸ்டைலில் செஞ்ச மட்டன் கிரேவி, மட்டன் லிவர் ஃப்ரை, சிக்கன் கிரேவிலாம் வச்சுருக்கிறாங்க. அதை பார்சல் பண்ணிட்டு போய் வீட்டில் போய் சப்பாத்திக்கோ தோசைக்கோ ட்ரை பண்ணலாம். இந்த ஷாப் உண்மையிலே செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்புங்க. வெள்ளிவாக்கம் சைடு போனால் மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஸ்பாட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.